ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் வித் சித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. ஐயர் வீட்டு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லெண்ணெயோட இந்த இட்லி பொடி, இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் என் சேனலுக்கு இதுவே ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கீங்க, அதே மாதிரி அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு பிடி மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு பிடி எடுத்திருக்கேன். எள்ளு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி பெருங்காய கட்டி எடுத்திருக்கேங்க. இப்போ 1 பை 1 இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அதில் மிளகாய் வத்தலை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கூடவே பெருங்காய கட்டி அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாத்தையும் 3 சாமான்த்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சு நல்லா வறுத்து வச்சுங்க. மிதமான தீயில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கரிஞ்சு போயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது, கரிஞ்ச மணம் வரும். இதுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மிச்சம் இவ்வளோ எண்ணெய் அப்படியே வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு 2 நிமிஷம் ஆற வச்சுடுங்க. அது ஆறுறதுக்குள்ளார கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, ஏன்னா அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு வறுபட டைம் ஆகும். அதனால் கடலைப்பருப்பை நம்ம போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இருந்தது இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை மறுபடியும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க, இது எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும். இப்போது இது கொஞ்சம் வறுபட்டுருச்சு, முக்கால் வறுவல் ஆன உடனே இதில் நான் உளுந்தம்பருப்பையும் வச்சுட்டு உளுந்தம்பருப்பையும் போட்டுக்கிறேன், எள்ளையும் போட்டுக்கிறேன். வெள்ளை எள்ளு கிடச்சதுன்னா அடு போடுங்க, இல்லைன்னா கருப்பு எள்ளு போட்டாலும் தப்பில்லை. இது வறுக்கும்போது அந்த மிளகா பொடியை இட்லி பொடி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுதான் ஐயர் வீட்டுக்கே உள்ள ஒரு அது என்ன சொல்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வறுபடுறச்சு, நல்லா வறுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ஒட்டி வச்சு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி மிளகா வத்தலும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி பாத்திரத்தில் போட்டு 1 பை 1 திரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாயை ஃபஸ்ட்டு திரித்து எடுத்துக்கணுங்க, ஏன்னா அதில் குச்சியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா திரிஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திரிஞ்சிருச்சு மிளகாய். இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே பொடி ஆகிடுச்சு. இப்போ மற்ற வறுத்து வச்சுருக்க மற்ற சாமானத்தை இதில் போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பையும் இதில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பையும் இதிலையே சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி திரித்து எடுத்துகிட்டு வந்துட்டே பாருங்கள். இது பார்க்க நல்லா ரவை பதத்தில் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரவை எப்படி இருக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் கூட இது பவுட்ரா இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திரு திரியா ரவை பதத்தில் ரவையை விட கொஞ்சம் கூட நைஸா இருக்கணும். இது மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதில் வந்துட்டு காரம் கொஞ்சம் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் சேர்த்துறோமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. என் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.